வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸில் 4/2/2022 வெள்ளிக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். நீட் விலக்கு மசோதா குறித்து விவாதம் நடத்த கோரி மாநிலங்களில் திமுக ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. தில்லியில் மத்திய துறை அமைச்சர் கஜேந்திர தவாலுக்கு தமிழக அமைச்சர் துரைமுருகன் நேற்று சந்தித்துள்ளார். நீட் விலக்கு மசோதா தொடர்பாக விவாதிக்க சட்டமன்ற அனைத்துக் கட்சி தலைவருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மோடி பிப்ரவரி 5 ஹைதராபாத் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் இன்று 11,993 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள டான் திரைப்படத்தின் பேய் பாடல் இன்று வெளியானது. நீட் விலக்கு மசோதா விவகாரத்தில் பிப்ரவரி 5 அனைத்துக் கட்சி கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து ISIS தீவிரவாதி அமைப்பின் தலைவர் அபு இப்ராஹிம் அல் அஸ்லமி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். கல்வி உரிமையை நீட் தேர்வு பறிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவில் புகழ்பெற்ற இயக்குநரான அடூர் கோபாலகிருஷ்ணன் தனக்கு சொந்தமான இடத்தின் அரசின் வீடாக மாற்றி வழங்கும் திட்டத்தை இலவசமாக தர முன்வந்துள்ளார். நாட்டில் முதல் முறையாக 34 உச்சமன்ற நீதிபதிகளில் 4 பெண் நீதிபதிகள் இருக்கின்றனர் என்று மாநிலங்களின் சட்டத்துறை அமைச்சர் கிரீன் ரிஜ்வாத் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் 2 ராணுவ முகாம்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 4 ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர். கேரளா வளர்ச்சியில் ஆதரவு அளித்து வரும் ஐக்கிய அரபு அமீரத்தின் பிரதமர் ஷேக் முகமது பின் ராஜ் அல் அமதுக்கு கேரளா முதல்வர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துள்ளார். வட இந்தியாவின் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் பனி மூட்டம் நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் வியாழக்கிழமை கணித்துள்ளது. பிரபல நடிகை குறித்து அநாகரமாக கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் வீடியோ சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி வருகிறது. அதிலிருந்து கொரோனா பாதிப்பு அதிகமானதால் மட்டுமே வேறு திட்டம் உருவாக்க உள்ளது. IPL போட்டிகள் லீக் ஆட்டங்கள் எங்கு நடைபெறும் என்று தகவல் கூடிய விரைவில் வெளிவரலாம். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளை முக்கிய செய்தி தெரிஞ்சுக்கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.